நிறைய கரையான்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு வீடு, அதாவது ஒரு புற்று ஒன்று கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த புத்துக்குள்ள ஒரு பாம்பு உள்ள போய் அடாவடி பண்ணி எல்லா கரையானையும் அடிச்சு துரத்தி விட்டுருச்சான். அந்த கரையான்கள் கெஞ்சி இருக்கு, எனக்கு இந்த வீடை கொடுத்துருங்க அப்படின்னு. அதுக்கு பாம்பு சொல்லிச்சா, இல்ல இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வேற வீடு கட்டிக்கோங்க, இல்லாட்டினா என்னோட கோபத்துக்கு ஆளாயிருவீங்க சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிச்சிருச்சான். அழுதுகிட்டே அங்கிருந்து வந்த கரையான்லாம் ஒரு ஞானிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல, அந்த ஞானி வந்து அந்த பாம்புகிட்ட வந்து இன்னொருத்தவங்களோட உழைப்ப வந்து சொரண்டி நீ வாழ்ந்துட்டு இருக்க, இதெல்லாம் வந்து ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு சொன்னாரா அந்த ஞானி. அதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சான், என்ன மாதிரியான பழசாலைகளை வச்சதும் சட்டம், எங்களை மாதிரியான பழசாலிங்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறது ரொம்ப முட்டாள்தனம், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிச்சான். இவங்க வேற வழி இல்லாம வந்துட்டாங்களா. பல வருஷம் கழிச்சு அந்த பாம்பு தன்னோட குட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கழுகு வந்து அந்த பாம்பு தூக்கிட்டு போயிடுச்சான். கீழே இந்த குட்டிகள் அந்த பாம்பை பார்த்து அழுக, அந்த பாம்பு கதற கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாம்பு வந்து கழுகோட பிடியில இருந்து தப்பிச்சு கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு. ஆனா அது விழுந்த இடம் அந்த ஞானியோட வீட்டு வாசலாம். அப்போ அந்த பாம்பு ஞானிட்டு கெஞ்சிச்சான், உடனே என்ன காப்பாத்துங்க, நான் இல்லாம என்னோட குட்டிகளை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சிச்சான். அப்ப சொன்னாரா அந்த ஞானி, இவ்வளவு நினைச்சு கரையான் மாதிரியான ஒரு வலிமை இல்லாத ஒரு உயிரை வந்து நீ எதிரியா நினைச்ச, ஆனா கழுகு அப்படிங்கிற ஒரு பலமான எதிரிக்கு உன்னால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு காலம் ஒண்ணு தள்ளிடுச்சு. பணம் பதவி பலம் இருக்குங்கிறதுக்காக இன்னொருத்தனை வருத்தி நீங்க சம்பாதிக்கிறது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கறத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும்.